ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன காணொளி பார்க்க இருக்கிறோன்னா, ஓட்டர் ஐடி போர்ட்டலில் எப்படி டிஜிட்டல், அதாவது நமக்கு வந்து ஸ்மார்ட் ஓட்டர் ஐடி கார்டு வந்து கையில் இருக்கும், ஆன்லைனில் பிடிஎஃபாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது மற்றும் Form-8 எப்படி மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது, இந்த இரண்டு தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கும். கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரகமைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஓட்டர் ஐடி போர்ட்டல் NVSP.in இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. e-EPIC டவுன்லோடு, ஆதார் கார்டு, நம்ம பேன் கார்டு எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறோமோ அதே போல் ஓட்டர் ஐடியும் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு புதிய ஆப்ஷன் நியூவாக வெளியிட்டிருக்காங்க. அதுதான் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம். இந்த டிஜிட்டல் PDF ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறதுக்கு Form-8 கூட உங்களுடைய மொபைல் நம்பர் கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணும். இது நீங்கள் இந்த போர்ட்டலில் லாகின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப எளிதானது. உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு கேப்சா கோட் போட்டு சென்ட் OTP கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்து கேப்சா கோட் கொடுத்து OTP கொடுங்க. உங்கள் மொபைலுக்கு OTP வந்த உடனே வெரிஃபை OTP கொடுங்க. அப்புறம் உங்கள் கையில் உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு வச்சுடுங்க. அதில் இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட எபிக் நம்பர் இருக்குன்னா எபிக் நம்பர் இருக்குது, இல்லைன்னா இல்லை. இப்போ உங்கள்கிட்ட எபிக் நம்பர் இருக்குன்னா அந்த எபிக் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் டைப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் திரும்ப அகைன் நீங்கள் லாகின் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். போர்ட்டல் லாகின் பண்ணியாச்சு. இப்போ வந்து e-EPIC டவுன்லோட் பண்ணிவிடுங்க, கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட எபிக் நம்பர் இருந்தால் எபிக் நம்பரும், இல்லை ரெஃபரன்ஸ் நம்பர் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துடுங்க. இதில் வந்து நான் எபிக் நம்பர் டைப் பண்ணுறேன். SFY, அதாவது உங்கள்கிட்ட என்ன ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். எந்த ஸ்டேட்டுங்கிறத செலக்ட் பண்ணிவிடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லாக அதில் வந்துடும். ஓகே, இதில் வந்து ஒரு எரர் கொடுக்காங்க, மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகலை. ஸோ Form-8 போய் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணுங்கள். இந்த ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த Form-8 உங்களுடைய மொபைல் நம்பர் ரிஜிஸ்டராக இருக்கணும். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்க இருக்கிறோம். அப்ளிகேஷன், கரெக்ஷன், ஷிஃப்டிங், டூப்ளிகேட் இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிடுங்க. செல்ஃபா ஃபேமிலியான்னு கேட்கு, ஃபேமிலி, எபிக் நம்பரை டைப் பண்ணிவிடுங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் நேம், ஜெண்டர், DOP, இதில் வந்து மொபைல் நம்பர் கரெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த மொபைல் நம்பர் கரெக்ஷனை செலக்ட் பண்ணிட்டோம். அதை செலக்ட் பண்ணோடனே கீழே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணுறதுக்கு இடம் வந்துடும். அதில் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை அதில் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அதில் பிளேஸில் எந்த பிளேஸோ அதை டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சா கூட டைப் பண்ணுங்கள். ரிவ்யூ கொடுத்துட்டு submit கொடுக்கணும். ஒரு tracking number generate ஆயிட்டு அதை note பண்ணி வச்சுக்கிடுங்க. Track ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். இப்போ track status click பண்றேன். அதுல எந்த ஸ்டேட்டோ அந்த status click பண்ணிட்டு reference number கொடுத்து track கொடுத்தீங்கன்னா யார்கிட்ட பெண்டிங் இருக்குன்னு சொல்லி ஷோ ஆகும். உங்களுடைய லோக்கல்ல அந்த பாலர்வாடி ஸ்கூல் டீச்சர் இல்லைன்னா ஓட்டர் ஐடி யார் பார்க்காங்களோ அவங்கள பார்த்து இப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கேன் இதை அப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வரும்போது அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அப்டேட் ஆயிரும். இப்போ எப்படி ஆன்லைனில் நம்ம அந்த டிஜிட்டல் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணலாங்கிறத பார்க்க இருக்கிறோம். e-EPIC டவுன்லோட் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் வந்து உங்கள்கிட்ட ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்தால் அது இல்லைனா எபிக் நம்பர் இருந்தால் அது கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த எபிக் நம்பர் லிங்காக இருக்கிற மொபைல் நம்பரும் காமிக்கும். சென்ட் ஓடிபியை கொடுத்துட்டு அந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் வரும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல் வந்துடும். இதில் வந்து நம்ம பேன் கார்டு மாதிரி இந்த சைஸில் ஓட்டர் ஐடி கார்டு இப்போ வந்து இருக்குது. ஸோ முன்னாடி வந்து லாங் சைஸ்லேருந்து இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ ஈஸியாக நம்ம கேர் பண்ணுறதுக்கு ஏதாவது கார்டு டைப்பில் வச்சுருக்கீங்கன்னா அதில் உள்ள வச்சு கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிரிண்ட் போட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு டூப்ளிகேட் வேணால் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம்.